பாதத்தை முடிச்சு வைக்கிற கடைசி சொல்லத்தினால இது வந்து ஒன்னும் சாதாரணமான விஷயம்தான். இது பர்யந்தம் சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த எட்டு அதிகரணங்கள்ல என்ன சாய்ச்சு இது நிறைய வாட்டி நம்ம தெரிஞ்சுருக்கோம். ஒவ்வொரு அதிகரணத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். அதுல பொதுவா சுவாமி வந்து சாய்க்கிறதுன்றது ஒவ்வொரு பாதத்திலையும் என்ன சாய்ப்பேன்னு கடைசியில முடிச்சு வைக்கிறாரு. அதனால இந்த அதிகரண சாராவளிக்கு ஏற்றமே அதிகம். இன்னும் சுவாரஸ்யம் சொல்ல போனாக்கா திருப்பின் இந்த மூணாவது அத்தியாயம்லாம் வரும். அப்பெல்லாம் வரைச்ச பெருமாளுக்கு ஒரு குணத்தை சேர்த்து கொடுத்தேன். அந்த மாதிரிலாம் இருக்கும், அழகா இருக்கும். இந்த பாதத்துல வெறும் தர்க்க பாதம் இது. இதர மத கண்டனம், இதர மத கண்டனம்ன்றதுனால எட்டு அதிகரணங்கள் இருக்கிறத முதல் அதிகரணத்துல கபிலர், அதாவது சாஞ்சியாவுடைய பிரவர்த்தகர், சாஞ்சாவுடைய பிரவர்த்தகர் கபிலர் சொல்லி அந்த அவாரோட வந்த விரோதத்தை பிரசவனம் பண்ணார். அடுத்தது கணாத மகர்ஷி, அவர் சொன்ன வைசேஷிக பிரதம், அவாள் வந்து அவாகிட்ட வந்த விரோதம் வந்துட்டு அது தள்ளினார், அவாளை தள்ளினார் அவளுடைய யுக்திகள் எல்லாம். அதுக்கு அதாவது அவள்லாம் நமக்கு வந்து விரோதத்தை இது பண்றார், விரோதத்தை சொல்லிட்டு இருக்கா, நம்ம சம்பிரதாயத்துக்கு விரோதமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாமே பிரம்மகாரணவாதத்துக்கு விரோதம் பண்றார். பிரம்மகாரணவாதத்துக்கு விரோதம் பண்றதுனால அதை கண்டனம் பண்றதுலயே நம்மளுடைய அதே நம்முடைய சித்தாந்தம் அதிலேயே போகுது. அவ விரோதம் பண்ணினான்னாக்கா அந்த விரோதத்தை நாம வந்து களையணும் இல்லையோ, நாம களையணும். அது இந்த பாதத்தினால சொல்லப்படுறது. அதனால முதல்ல சாஞ்சியார் சொன்ன அதம் அவளுடைய விரோதம் அதை கலைஞ்ச, அதன் பிறகு கணபொக்கு கணாத மகர்ஷி வைசேஷிக மதம் அவளுடைய விரோதம், மூணாவது பிரத்த வைபாஷிக ஆத்தியின் போட்டார். இந்த வைபாஷிகனாலே போறோம், பிரத்த சப்தம் ஒண்ணு போட்டிருக்கு, அதுக்கு குமார வலதேசிகன் அதுக்கு அர்த்தம் வந்து போகலாம். என்ன அர்த்தம் சாய்க்கிறாருனாக்க இந்த வைபாஷிகாண்டியே ரெண்டு விதம் இருக்காளாம், அதாவது சொல்றதோ விபரீதமான கற்பனை. அந்த விபரீத கற்பனையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுன்னு சொல்ற பரம்பு அதுதான். எப்படின்னாக்கா சமன்மையாதிகரணத்துல பார்க்கறத ஒரு ஸ்லோகம் பார்க்கறாங்க, பிரம்மைக்கே நிஷ்பந்தி கிரண விதிகளாம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு அத்வைதி இன்னொரு அத்வைதி அடிப்பான், அந்த அத்வைதி இன்னொரு அத்வைதி அடிப்பான். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கிற சமயத்துல பாஷ்யகாரர் அப்படின்னாக்கா பாஷ்யகார மீமாம்சகன் என்ன பண்ணுவான், அந்த அத்வைதிகள் அத்தனை பேரையும் அடிப்பான். கடைசியில மீமாம்சகன் மாத்திரம் பாஷ்யகாரர் கண்டனம் பண்ற இந்த கிரமம், அதாவது இவாளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க வேண்டியது. அதன் பிறகு மீமாம்சகாலிருந்து மீமாம்சகால் அவளை கண்டனம் பண்ணுவான், அவளை கண்டனம் பண்ணுவான், அவளை கண்டனம் பண்ண உடனே அதன் பிறகு பாஷ்யகாரர் அந்த மீமாம் சீனி கண்டனம் பண்ணிட்டோ நம்ம சித்தாந்தம் தவிர்த்த இந்த மாதிரி அந்த அதிகாரத்தை சொல்றக்க. அதே மாதிரி இங்கேயும் அப்படித்தான், என்னன்னா வந்து இந்த ஆரம்பத்திலிருந்து பௌத்தர் குழந்தையோ அவாளிலேயே நாலு பேர் இருக்கா, நாலு பேர் பௌத்தர்கள். அந்த நாலு பௌத்தால முதல் பௌத்தர் நம்ம வைபாஷிகன் பார்த்தோம். அந்த வைபாஷிகன் வந்து அவனே ரெண்டு விதமா இருக்கான், இவாளுக்குள்ளேயே எத்தனை இது நம்ம சம்பிரதாயம் கோயில் ஸ்ரீவைஷ்ணவன், ஸ்ரீவைஷ்ணவன் சொன்னாக்கா எவ்வளவு இதுவா இருக்கு, அதாவது வடகலை தெங்கலை வடகலை யாருல படத்தார் முனித்துரைத்தார் எப்படி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி கிரமம் எவ்வளவு இருக்கு. இந்த மாதிரி படத்தார் எப்படி
अंदमल नम सदाय क्षणी पारि नमक नाम अब नम्रदाय नम्बर सप्रदाय सत्य परमार्थी मानदार पारमार्थी उपनिषद तत्व प्रक्रिया दृष्टि विशेष दृष्टि विशेष इवर यार कुमार देसिकन परमाणु रेमाणु मूणु परमाणु परमाणु रेमाणु एपड़ी पृथ्वी परमाणु अटीना गंदम गंद परमाणु अभी जलम आप्य परमाणु मूणाव तैस परमाणु अभी आग वायु वायवीय परमाणु नालु विधमा अंदमारी पड़े सृष्टि वर्ग इन परमाणु जल परमाणु परमाणु तेजस् परमाणु अब तुम्हे कार्य वायु परमाणु तुम्हे कार्य प्रदेश नवीन विवरणकार नम सदायर आश्रम तनियाप्रदाय मतदाय श्री जयंती वरको अंदी आड़वराष्ट्रमेंटरात्रिकारेद भेद
अनुष्ठान भेद तत्व भेद सप्रदाय पद विषय उपाय विषय पद
அதே மாதிரியாக இவ்வாறு மாத்தியமிகள் மாத்தியமிகன் தான் ரொம்ப உத்கண்டமான பௌத்தர். ஏன்னா இவாறாவது ஏதோ ஒரு க்ஷணிகமாக ஒரு வஸ்துவ எல்லாம் ஒத்துக்கிறார், பாக்கிய வஸ்துக்களை வைபாஷிக்கணும். அதே மாதிரி சௌத்ராந்திகன் யோகாச்சாரன் ஞான ரூபமாவது சொன்னான், ஆனா எதுவுமே இல்லை சூன்யமேவ தத்துவம் அப்படின்னு போறவன் இந்த மாத்தியமிகன். அவன் தான் உத்கண்டமான இவன் பௌத்தர். அவனுக்குதான் இந்த ரகசியமே நல்லா தெரியுமா, பௌத்தாருடைய ரகசியங்கள் அனைத்தையுமே அவன் தான் தெரிஞ்சிருந்தான். அதுல வந்த விரோதங்கள் என்ன அவைகள், அதே மாதிரி அருகான்னு சொல்லுவான். இந்த தினமுனிவர் இருக்கிற மகாவீரர் வர்த்தமான வீரர் வர்த்தமான வீரர்னு அவர் மகாவீரர்லாம் இல்ல, தினமுனிவர் தினர் அருகர் அப்படின்னா அவருக்கு பேரு. அவர்கிட்ட நிறைய பேர் பக்தாரா இருக்காரு. அந்த பக்தாரான என்னென்ன விரோதங்கள்லாம் அனைகாந்தவாதம் சொத்த பங்கி இந்த மாதிரி நிறைய வாசிச்சார். இப்படி சொல்றோம் இந்த அவர்கிட்டேந்து வர்ற விரோதங்கள் தான் நம்மளும் ஒத்துக்கிறோம். என்ன காலம் ஒரே காலத்துல அனைத்து எதிலுமே வராது. கடை இருக்கிறது கடை இல்லைன்னு சொல்ல முடியாது, கடை இல்லைன்னா கடை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால கால பெயரும் தேச பெயரும் அதெல்லாம் வச்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவன் அப்படி இல்லை, ஒரே சமயத்துல எல்லாம் இருக்குன்னே சொல்றாரு. அது விருதுதான். அந்த மாதிரியே பசுபதி சமயம் அவளால் வந்த நமக்கு என்னென்ன விரோதம் வந்ததோ அந்த விரோதங்கள் இது அத்தனையும். இதனால என்னாச்சு, முதல் ஏழு அதிகரணம் ஒரு பேட்டிக்கை. இந்த ஏழு அதிகரணங்கள்லையும் எதை எதை அவளுடைய அவாகிட்டே என்னென்ன நமக்கு விரோதம் வந்ததோ அது அத்தனையும் கண்டனம். கடைசியாக பாஞ்சராத்திர ஆகம இருக்கு இல்லையா, பகவத் சாஸ்திரம் அதனுடைய வைபவத்தை பரசரத்தில் அதனால அந்த அத பஞ்சராத்திரம் இருக்கே அது ரொம்ப வசந்தது. அது வேதத்துக்கு அனுசரிச்சுதான் போகக்கூடியதா இருக்கும். வேதம் என்ன சொல்றதோ இந்த பாஞ்சராத்திர பிரமாணம் மூணாவது பேச்சோம் வேதானாம் மூலத்தொடர்த்தேகே, வேதங்கள்லாம் பிரமாணம், வேதங்கள்லாம் மூலமா இருக்கு, வேதங்கள்லாம் அனுசரிக்கிறதா இருக்கு. மூணு விதமான ஹேதுவை போட்டார். வேதானாம் மானத்தொடர்த்தேகே சதன சரணத்தார சொசி தன்மோட தொடர்ச்சியான சரி அப்படி சொன்னதுனால மூணு ஹேது, வேதத்தை பிரமாணமாவுடையது, வேதத்தை மூலமாவுடையது, வேதத்தை அனுசரிக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த வியாசர் வியாசரானவர் அவ்வளவு அழகாக நமக்கு காமிச்சு கொடுத்த, நமக்கு இதை காமிச்சு கொடுத்த அத இந்த ஸ்லோகத்தில் பார்க்கிறார். இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் தான். அத மொத்தமா சேர்த்து சொல்லணும்னு பாருங்க. பாதேஸ்மின் காபிலஸ்தை கனபு அனுகதை பத்த வைவாஷிகாத்தை யோகாச்சாராபிதானை சுகதமதர சூன்யவாத பிரசக்தை அருக சித்தாந்த பக்தை பசுபதி சமயஸ்தாயிபரோதம் ஷித்வாதோ பஞ்சராத்திரம் பிரதிபதமவதது பஞ்சமாம் நாயதரிசி பாதே அஸ்மின் பாதே. இந்த இரண்டாவது அத்தியாயத்துல நாலாவது பாதம், இதுக்கு இரண்டாவது பாதம் இது தர்க்க பாதம். இந்த பாதத்துல காபிலஸ்தை கபில மதத்தை சேர்ந்தவா, கபிலர் வந்து சாங்கிய மதம் இருக்கு அதுல அதுலயே இதுவா இருக்கிறவா, ரொம்ப உத்கண்டமா இருக்கிறவா. அவளால என்ன என்ன விரோதம் வந்ததோ அவைகள்லாம் அந்த சாங்கியாதிகாரம் ரஜனான முகத்திரிகாரம் அதுல அது மாதிரி கனபுக்கு அனுகதை கனாதன் கனபுக்கு இதெல்லாம் அவருக்கு பேர். அவர் அனுகதை அவரை அவரை வந்து அனுசரிச்சு போறவா இருக்காரே அவா சொல்ற பக்கங்கள் தான் விரோதங்கள். அது மாதிரி விருத்த வைபாஷிகா விருத்தர்
சொந்த வைபாஷிகால் சதா வைபாஷிகால் இவெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து பரமாணுக்கும் ஒன்னா சேர்ந்து பண்றதுன்னு ஒரு பட்சம், ஒவ்வொரு பரமாணுவும் தனித்தனியா பண்றதுன்னு ஒரு பட்சம். இப்படி இருக்கக்கூடிய வைபாஷிகன் சௌத்ரார்த்திகன் யுவானாராயணன் என்ன விரோதம் இருக்கோ அந்த விரோதம். அடுத்தது யோகாச்சாரா விதானம், யோகாச்சாரன் பேர் வச்சிருக்கிறவன். என்ன அவனுக்கு அந்த யோகாச்சாரன் மூணு இது மூணாவது பௌத்தன் அந்த யோகாச்சாரனுடைய தத்துவம் அவனுடைய தர்க்கங்கள் அதனால வந்த விரோதங்கள் அது இவ்வளவு தெரிகிறான். அந்த ஆறாவது அதிகாரத்துல சொன்னாரு. அதன் பிறகு பாருங்க சுகத மத ரக சுகத மதம், சுகதர்னாக்க புத்தருக்கு பேரு, அவருடைய மதம் அந்த மதத்தினுடைய ரக ரகசியம் அந்த ரகசியத்துல தெரிஞ்சின்றவா யார் என்ன சூன்யவாதிகள் ஆத்திரிக்காள் என் சர்வம் சூன்யம் சொல்லுவார். அதுதான் புத்தருடைய தத்துவமே, அவர் அதான் ரகசியமான தத்துவமா. அதனால அதுல பிரசக்தம், பிரசக்தம்னாக்க அனிஷ்ட பிராப்தின்னு அர்த்தம். அது அதுல வந்த விரோதம் என்ன அது அதே மாதிரியாக அருகத் சித்தாந்த பக்தி அருகத் அப்படின்னாக்க தினமுனிவர் அவர்கள் அவர் அவருடைய சித்தாந்தத்தை அனுசரிக்கிறவர்களே அவருடைய பக்தாள் பக்தான் அவர் அனுசரிக்கிறவன் அவன் மதத்து சேர்ந்தவன் அவனால வந்து விரோதம். அது மாதிரி பசுபதி சமய ஸ்தாயி ஏன்னா பசுபதி அந்த சிவன் சிவனுடைய மதத்துல சொல்லப்பட்டது அதுல இருக்கிறவா செய்வாள் பாஜபதால் அவளால சொல்லப்பட்ட அதனால வந்த உபரோதம் வேதத்துக்கு தடுக்கிறது உபரோதம் விரோதம் வந்து அதைகளெல்லாம் கிஷிப்துவா சம்பூர்ணமா அது அத்தனையும் பரிட்சயம் பண்ணிட்டு நிராகரிச்சுட்டு கடைசியில உற்பத்தி சம்பவாக்கிரணம் ஸ்ரீ பாந்திராத்திர பிராமணிய அதிகரணத்தின் பேரு அந்த அதிகரணத்துல பஞ்ச அதோ அப்படின்னு இருக்கு. அதோனாக்க முழுக்க பூர்ணமாக அம்சத்திலேயோ கொஞ்சம் இடம் நிறைய இடம் அப்படின்லாம் கிடையாது, பூர்ணமாக பஞ்சராத்திரம் இந்த பஞ்சராத்திர பிரக்கிரியிருக்கு ஆகமம் பகவத் சாஸ்திரம் அத ஸ்ருதிபதம் அவதத்து ஸ்ருதிபதம் வேத பதம்னா மார்க்கம் வேத மார்க்கம் ஸ்ருதி மார்க்கம் வேத மார்க்கம் வேத மார்க்கத்தையே அனுசரிக்கிறது இது அந்த மார்க்கம் தான் முக்கியம் அப்படின்னுட்டு அவதத்து சொன்னார். யார் சொன்னார் பஞ்சமாம் நாயன் அரிசி அஞ்சாவது நேரத்தை பார்த்தவர் மகாபாரதம் பாரதம் பாரதம் பஞ்சமோ வேதா அப்படின்னு சொல்லி அஞ்சாவது நேரத்தை பார்த்தவர் இவர் அஞ்சாவது நேரத்தை கடைசி நமக்கு சொல்லி கொடுத்தவர் அப்படிப்பட்ட பாரதத்தினுடைய பிரவக்தா யாசர் இத மாதிரி தாழ் தருவினார். என்ன சொன்ன இந்த இந்த பஞ்சராத்திர பிரமாணம் இருக்கு அதனுடைய பிராமணியம் இருக்கு அந்த பிராமணியம் முழுக்க உண்டு மீதி அனைத்து மதங்களுக்கும் சர்வாத்தனா பிராமணியம் கிடையாது, சர்வாத்தனா பிராமணியமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும், ஒன்னுத்துக்கு சர்வாத்மனா நிராகரணம் ஒரு பட்சம், அதாவது எட்டு மதங்கள் கூடவே நேற்று சொன்ன பாருங்க சுவாமிகள் சாய்க்கிறது எத்தனை இன்னொரு பயந்து மதம் சொன்னார் அந்த மதங்களும் சொல்லப்பட்டது. அது மாதிரி இந்த கடைசி அதிகாரத்துல மாத்திரம் தனியா சொல்ற ஏன் அப்படின்னா இந்த பேட்டிகா பேதான் ஸ்ரீ பஞ்சராத்திரத்துக்கு சர்வாத்மனா பிரமாணியம் இருக்குன்றத தவிச்சிருந்த அப்படின்னுட்டு இந்த ரெண்டாவது பாதத்தினுடைய இது சாரம். இப்போ இதுல நாலு சூத்திரங்கள் இருக்கு, நாலு சூத்திரங்கள் இருக்கிறதுனால ஒண்ணுமில்லை, ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் ரொம்ப இது இல்லை, அதை வந்து இன்னைக்கு முடிச்சுடலாம் அறியும். என்னன்னா முதல் இது உற்பத்தி சம்பவாது முதல் சூத்திரம் அதுல அந்த உற்பத்தி சம்பவாதுன்னு என்ன அர்த்தம், உற்பத்திங்கிறது சம்பவிக்காதே அப்படின்னு அவசியம். ஜீவனுக்கு நித்தியமான ஜீவனுக்கு உற்பத்திங்கிறத சம்பவிக்காது. ஆனால் இந்த ஸ்ரீ பஞ்சராத்திர சாஸ்திரமும் வாசுதேவா சங்கர்ஷணோ நாம ஜீவோ ஜாயதே
அப்படின்னு ஜீவனுக்கு உற்பத்தி ஏற்படுது. உற்பத்தியோ இல்லை, இல்லாத உற்பத்திய ஜீவனுக்கு உற்பத்தின்றதே கிடையாது. நிச்சயமான ஜீவன், நிச்சயமான ஜீவனுக்கு உற்பத்தியே இல்லைன்றது இருக்குச்ச, உற்பத்தி உண்டு அப்படின்னு உங்க பாஞ்சராத்திர ஆகவும் அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதை ஒத்துக்கவே முடியாது. அதனால உற்பத்தி நம்பவாதன் முதல் உற்பத்தி சம்பவிக்கவே சம்பவிக்காதனால கேக்குறதா சுவாமி? நன்னா கேக்குது. கர்த்தானது ஜீவன், அவங்கிட்ட இருந்து கரணம் இந்திரியம், இந்திரியம் உற்பத்தி ஆகும். சங்கரனாவது பிரத்யும்ன சங்கியம் மனோஜாயத்தை அப்படின்னு பிரத்யும்னுங்கிற பேருடைய மனசும் உண்டாகும். இது எவ்வளவு தவறு! ஏன்னா சாத்விக அகங்காரத்திலிருந்துதான் இந்த இந்திரியங்கள்னா உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்றதுக்கு அதுக்கு விருத்தமாக ஜீவனுக்கு சேர்ந்து, கர்த்தாவான ஜீவனுக்கு சேர்ந்து இந்த மனசு உண்டாகிறது. நச்ச கர்த்து கரணம், கர்த்து கரணம் நச்ச உற்பத்தியே, உற்பத்தியே வராது. ஆனா உங்க பாஞ்சராத்திரமும் இது மாதிரி சொல்லுது. அதனால பாஞ்சராத்தினுடைய பிராமணியமானது இங்க பிரதித்தியதே, பிராமணியமே வராது அப்படின்னு முதல் ரெண்டு சூத்திரத்தினால பூர்வபக்ஷம் சூத்திரம் விஞ்ஞானாதிபாவேவா தது அப்ரதிஷேதா, தது அப்ரதிஷேதா, அதாவது அந்த சாஸ்திரத்துக்கு பிராமணியமானது விதிவேதமே வராது. பிராமணியத்தை விதிவேதம் பண்ண முடியாது. ஏன்? விஞ்ஞானாதிபாவேவா, விஞ்ஞானம் ஆதித்த விஞ்ஞானாதி அப்படின்னு, அதாவது விஞ்ஞான சுரூபம். சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் வா மூணு பேருக்குமே பரபிரம்ம பாவம் இருக்கு. ஏன்னா விஞ்ஞான சுரூபமாகவும் ஆதி, ஆதின சம்ஹாரமும் அத்யத இது ஆதி, அத்யத இது அத்யதே அனேன இது ஆதி, சாப்பிடப்படுறது எல்லாத்தையும் பிரம்மா என்ன பண்ற சம்ஹாரம் பண்ற. அதனால அத்தியத்தைன்னு சொன்னதுனால ஆதி சப்தத்தினால சம்ஹார கர்த்தம், அதாவது சம்ஹார கர்த்தம் சொன்னா என்ன சிருஷ்டி ஸ்திதி எல்லாமே சொல்லுது. அதனால சங்கர்ஷன்ன்றது ஜீவன் கிடையாது, சங்கர்ஷனும் ஜீவன் இல்லை. அது மாதிரி பிரத்யும்னன் மனசு இல்லை, அது மாதிரி அனிருத்தன்றது அகங்காரம் இல்லை. இல்லாத ஒன்று சொல்லக்கூடாது. அதனால விஞ்ஞானாதி பாபேவா, விஞ்ஞானம் ஆதிச்ச விஞ்ஞானாதி தத் பாவகம் சசிய பாவகம், விஞ்ஞானாதினாக்க விஞ்ஞான சுரூபமாகவும் சம்ஹாரமூர்த்தியாகவும் எழுந்துள்ள இருக்கிறவன் எந்திரமாவான். அது இந்த சங்கரன் பிரத்யும்னன் அனிருத்தன் மூணு பேருக்கும் அது உண்டு. அதனால பரபிரம்ம பாவம்ன்றது அவளுக்கு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால தத் பிரதிபாதன சாஸ்திரம், அந்த அதை சொல்லக்கூடிய சாஸ்திரத்துக்கு பிராமணியம் பிரதிநிதியது அப்பதிவேதம், அது அந்த சாஸ்திரத்துக்கு பிராமணியமானது பிரதிநிதியதே, விவேதமே பண்ண முடியாது அப்படின்றது இந்த சூத்திர சாஸ்திரம். இதெல்லாம் ரொம்ப விவரமா சொல்லிட்டு போற பாஷைகள். அதுக்கப்புறம் யுத்த விஷயாது விசேஷமா பிரதிநிதம், அதாவது நிராகரிக்கப்பட்டது. என்னது? ஜீவ உற்பத்தி, ஜீவ உற்பத்தி, ஜீவனுக்கு உற்பத்தியே கிடையாது. ஏற்கனவே பார்த்தோம் இந்த தந்திரத்துல, இந்த பகவத் சாஸ்திரத்துல ஜீவ உற்பத்தியானது கண்டிக்கப்பட்டிருக்கு, நிஷேதிக்கப்பட்டிருக்கு. எப்பதிரேதம், எப்பதிரேதம்னாக்க விசேஷமாக
பிரதிஷ்டமா இருக்கு. அசேஷனா பராச நித்யா பகவ விக்ரியா திரிகுணா கர்மினா அக்ஷேத்வம் பிரகதே ரூபமுச்சதே அப்படின்னு சொல்லிட்டு சஷ்யரா நிரணம் சத்த பரமார்த்தே நினைச்சுதா அப்படின்னு பரமசம்மிதை பேர்லாம் என்ன அழகா இருப்பாங்க. சாத்துமித்தா பரமசம்மிதா திரிபிரசம்மிதா ரிஷக்தேனா நாரதமிதா இவ்வளவு நிறைய சம்மிதைகள். அந்த சம்மிதைகள்ல பரமசம்மிதை பண்ண பரமசம்மிதை மறுத்துவான் சஷ்யன் ஆதி நடந்து அவன் அனாதி அல்லவா, ஆதி இல்லாதவன், அதான் பிறப்பு இல்லாதவன், அந்த மாதிரி இறப்பும் இல்லாம அனந்த அனந்த முடிவில்லாதவன். அதனால அந்த மாதிரி ஸ்பஷ்டமா சொல்லிருக்கு ஜீவனுக்கு வந்து நித்தியத்துவம் இருக்கு. ஜீவஸ்வரூப உற்பத்தி ஆனது மந்திராத்திர தந்திரத்துல விதித்தம் தான். கூடவே சூத்திரகாரன் சொல்ற சூத்திரகாரன் ஆத்மா சுதேயெல்லாம் சொல்ல போறார். அதனால ஜீவஸ்வரூபம் நித்தியமானதுன்னுட்டு மந்திராத்திர தந்திரத்திலையும் சொல்லப்பட்டு எல்லாத்திலையும் இப்படி சொல்லப்பட்டிருக்கே அது இல்லை அப்படின்னு சொல்றது மிகவும் தவறானது. ஆகவே இந்த முதல் ரெண்டு சூத்திரத்தினாலே பொறுப்பட்சம், அடுத்த ரெண்டு சூத்திரத்தினாலே சங்கரன் பிரத்யும்னன் அனிருத்தன்லாம் ஜீவனுக்கு பேருன்ற மாதிரி அவன் சொன்னான். ஜீவனுக்கு பேரு, மனசுக்கு பேரு, அகங்காரத்துக்கு பேருன்னு சொன்னாவா, அதுவே கிடையாது. ஜீவனுக்கெல்லாம் அன்வைக்கவே அன்வைக்காத பேரல்ல, எல்லாம் பரமாத்ம தேவனுடைய ஒரு யூக விபவம் விசேஷம். யூக விசேஷமா இருக்கிறதுனால எல்லாம் பரபிரம்மன் தான். அவதான் ராமன் ஒரு அவதாரம், கிருஷ்ணன் ஒரு அவதாரம், சிவன் ஒரு அவதாரம், அந்த மாதிரி வேகம் அவதாரம். இதனால என்ன அற்புதமா சுவாமி சச்சர் சுவாமி, அதனால என்ன தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த மாதிரி அது முதல் சூத்திரத்தினால அந்த சங்கரன் முதலான பதங்களுக்கெல்லாம் பரபிரம்மத்துவம், அது பரபிரம்மனே எந்திரமானே அப்படின்றத ஸ்தாபிச்சுட்டோம். அதே மாதிரி உற்பத்தி வேதாச்சியம் அடுத்த சூத்திரத்தினால ஜீவோத்பத்தி தானே முதலமை ஆட்சியத்தை உற்பத்தி சம்பவாதுன்னுட்டு அதுவே கிடையாது, உற்பத்தியே கிடையாது. நாங்களும் தான் சொல்லணும் எங்க பகவத் சாஸ்திரத்திலையும் ஜீவனுக்கு உற்பத்தி இல்லை. அதனால சொல்லி அற்புதமாக இந்த அதிகாரத்தை கரகட்டி அருளினார் எந்திரமானார். இப்படி இரண்டாவது அத்தியாயத்துல இரண்டாவது பாதமானது முடிஞ்சது. இப்போ மனசு உங்களுக்கு எப்படி இருக்கோ, அடையன் வந்து அற்ப சந்தோஷி. ஏன்னா பெரிய கிரந்தம் இது, இந்த பெரிய கிரந்தம்ன்றது ஒரு 20 ஸ்லோகம் 50 ஸ்லோகம் எல்லாம் பரவாயில்ல, 562 ஸ்லோகங்கள். 562ல கிட்டத்தட்ட 275 வந்திருக்கும், 275 அந்த மாதிரி வந்திருக்குதுன்றதே பரம சந்தோஷமா இருக்கு. அது உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய உத்வேகம், கேட்கணும்னு ஆசை, உங்களுடைய சமய பரிபாலனம். 7 மணிக்குன்னா அந்த 6:58 இங்கெல்லாம் போனது அந்த மாதிரியாக கஷ்டப்பட்டு அவ்வளோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் கேட்கறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இன்னைக்கு கையாட்சி இருந்தால் ஞான உதாரணையை ஜெகதேவி பிரேதா இதெல்லாம் பரவேனா